ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேற்று நம்ம சொன்னது மாதிரி மகர ராசியை பற்றி இன்றைக்கி விளக்கமாக பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இது பொதுவான பலன்கள் சொல்லப்படுது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சதவீத பலன்கள் தான் இதில் இருந்தாலும் இதில் கவன கவனமோடு இருக்க வேண்டிய ராசியில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி இது இல்லாமல் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை தயவு செஞ்சு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க இதை பார்த்துக்கும் பொழுது அதில் உள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க இப்படிலாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறது ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதனால் அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளும் பண்ணிவிட்டு ஜனனகால ஜாதகத்தையும் பண்ணிவிட்டு சுவாமியவும் வழிபாட்டு பண்ணிகிட்டே வரும் பொழுது இதில் நம்ம சொல்லக்கூடிய சில எதிர்மறையான விஷயங்களை வந்து பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனால் இறைவனுக்கு கண்டிப்பாக உண்டு அதில் எல்லாரும் மாறுபட்ட கருத்து கிடையாது ஸோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னா நீங்கள் சிவனேன்னு உட்காந்துருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தானாக பிரச்சனைகள் வரும் சரிங்களா இந்த போது ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கோ என்றைக்கோ உதவி செஞ்சுருப்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை இழுத்து விட்டுருவாங்க அதே போல் தேவையில்லாமல் கூடா நட்பு கேடாய் முடியும்னு நல்லவங்கக்கிட்ட போய் தயவு செஞ்சு பகைக்கிற சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் இந்த காலங்களில் வந்து அவங்க உண்மையாகவே உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனில் இருப்பாங்க அவங்கள போய் சம்மந்தமே இல்லாமல் பகைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் அதே போல் இப்போ ஒரு இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற பேரில் ஒரு முதலீடு போடுறது இந்த ஜாமீன் போடுறது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் கடைசியாக மாட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் சரிங்களா அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடு உங்கள் குலதெய்வ வழிபாடாக விடக்கூடாது இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அந்த குலதெய்வ வழிபாடுக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடியேன்னு சொல்லிகிட்டே வரேன்னா நீங்கள் எப்பேற்பட்ட தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுக்காக அழக்கூடிய ஒரே தெய்வம் என் பிள்ளை என்னை பார்க்க வரலையேன்னு நினச்சி அழக் தெய்வமே அழக்கூடிய விஷயம் எதுனா குலதெய்வம் மட்டுமே நீங்கள் எத்தனை தெய்வத்தை இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி ஊர் ஊராக சாமி கும்பிட்டாலும் சரிங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு வந்து வந்து பண்ணலைன்னா அது பூர்த்தி ஆகாது அதே மாதிரி நான் எந்த தெய்வத்தையும் நான் வழிபட மாட்டேன் நான் குலதெய்வ வழிபாடை பண்ணுவேன் எங்கள் தாய் தகப்பனை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னா ரொம்ப சிறப்பு நீங்கள் வேறு எந்த தெய்வத்தையுமே வணங்க வேணாம் அது உங்களை காத்து நிற்கும் குலத்துக்காக நிற்கிற தெய்வம் குல தெய்வம் ஸோ அதனால் எதுக்காக இவ்வளோ அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வாலண்டியராக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பகைமை வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஒருத்தரை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அவங்க வந்து வெளியே வேறு மாதிரி சொல்லிடுவாங்க நல்ல உறவுகள் நீங்கள் மதிப்பு வச்சுருந்த உறவுகளே இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கணவன் மனைவி உறவுகளில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் முதலீடுகள் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக செய்யணும் அதே போல் அடுத்தவங்க சொல்கிறாங்க அவங்கள பற்றி ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க அப்போ நம்ம அவங்க தப்பாக தான் இருப்பாங்க நீங்களாக ஒரு ப்ரீ டிட்டர்மைன் அதாவது நீங்களா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி ஒரு யூகத்துக்கு அவங்க சொல்கிறத முழுசாக நம்ம வேணாம் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு அது மாதிரி அதில் அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது நல்லா தீர ஆராய்ஞ்சு ஒரு முடிவுகளுக்குள்ளே வர்றது நல்ல விஷயமா இருக்கும் இத தவிர்த்து நீங்க செய்ய வேண்டியது ஒருவேளை இப்போ இது இந்த வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுது என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னா வம்பு வழக்குகள் இருக்கு ஒருவேளை உங்க மேலே ஒரு வழக்கு இருக்கு அதில் வந்து ஒரு பிரச்சனையில் அலிகேஷனில் போய் மாட்டிட்டீங்க இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிட்டீங்கன்னா இந்த காலத்தில் வந்து சில வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த வழக்குகளில் வெற்றி அடைஞ்சிருவீங்க இப்போது அந்த வழக்குகளே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் வழக்குகள் ஆல்ரெடி எங்களுக்கு இருக்குங்க எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் பிரச்சனையோட தாங்க வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்னா சில வழிபாடுகள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும்பொழுது அதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சனிக்கிழமை தோறும் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வர்றது அதே மாதிரி முடியாதவங்களுக்கு அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக முடியாதவங்களுக்கு வந்து நிறைய தான தர்மங்கள் செய்கிறது இதை நீங்கள் வந்து காசு அள்ளி அள்ளி கொடுக்கணுன்ற இதை நான் மீன் பண்ணலை ஒருத்தவங்க உண்மையாகவே இப்போ உங்கள்கிட்ட நூறுரூவா காசு இருக்கலாங்க சில பேருக்கு பத்து ரூபா கூட காசு இல்லாமல் இருப்பாங்க அவங்க வந்து அந்த காலங்கள் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்போ அந்த டயத்தில் வந்து நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போகாம அவங்களுக்கு என்ன தேவை அந்த பசி ஆத்துறதுக்கு ஒரு முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்றேன் இதுக்காக நம்ம வீடு வீடாக போய் நீங்கள் பண்ணணும் அப்படி சொல்லலை உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ அதை செஞ்சு வரலாம் இதை நீங்கள் செஞ்சதோட சேர்த்து இதை தவிர்த்து நீங்க செய்ய வேண்டியது இதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்சோடன திருநள்ளாருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க திருநள்ளாருக்கு போயிட்டு சிவனுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிடணும் கண்டிப்பாக நீங்க திருநள்ளாரில் இருக்கிற சிவனுக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதும் அதே போல் ஸ்ரீகாலகஸ்திக்கு ஒரு தடவை போயிட்டு அங்கே வந்து ருத்ர அபிஷேகம் செஞ்சுட்டு வர்றதும் சரிங்களா அதில் உங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் உண்டோ மகரத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் இது வந்து பண்ணிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் ராகுகால நேரத்தில் டெய்லி வரக்கூடிய ராகுகால நேரத்தில் அம்மனை வழிபடுறதும் வாராகியை வழிபடுறதும் காளியை வழிபடுறதும் பத்ரகாளியை வழிபடுறதும் அதே போல் நமக்கு யமகண்ட நேரத்தில் விநாயகரோட வழிபாடுகள் செய்கிறதும் கோளாறு பதிகம் படிக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் முடிஞ்சால் பத்து படிச்சுக்கலாம் நட்ராஜ பத்து படிச்சுக்கலாம் இந்த நடராஜ பத்துங்கிறது ஒரு மிக சிறந்த பத்துங்க இந்த நடராஜ பத்து நீங்கள் விடாமல் நீங்கள் படிச்சுக்கிறது வந்து ஏன்னா வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்க கருடப்பத்து படிக்கலாம் ஹரியோ ஹரனும் ஒன்று தான் சரிங்களா அதனால் இது அது நடராஜ பத்து படிக்கலாம் கருட பத்து படிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இதில் நம்ம சொன்ன விஷயங்களில் வந்து அந்த தாக்கங்கள் குறையும் ஜனநகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக மாபெரும் வெற்றிகள் நீங்கள் உறுதியாக அடைவீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை ஸோ இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக ஜாமீன் போடக்கூடாது பிரச்சனைகள் தானாக வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு வந்து உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன்னு முன்னே போய் நின்னிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க வழிபாடுகள் பண்ணுங்கள் இடையில வாய்ப்பு கிடைச்சால் நீங்கள் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் முடிஞ்சதுன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல மா மாறுதல்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் நாளைக்கு நம்ம கும்பராசியோட ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்